இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மிஸ்டர் நோ ஆல். எழுதுனது வந்து வில்லியம் சாமர்செட் மேகம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரியோடைய சம்மரி வேணும்டா, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பற்றியும் இந்த ஸ்டோரியோடைய அவுட்லைனையும் வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆத்தர் யாருன்னா வில்லியம் சாமர்செட் மேகம். ஸோ இவர் வந்து ரொம்ப பாப்புலரான இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். ஸோ இவர் வந்து டாக்டராக வந்து லண்டனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து மெடிசன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவருடைய கரியரை வந்து ஒரு ரைட்டராக வந்து ஆகுறாரு. ஸோ அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான நாவல் எதுண்டா, லேடி ஃபர்ன் டிக். ஸோ இந்த நாவல் தான் அவருக்கு வந்து பேரும் புகழும் வந்து சம்பாரித்து கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப ஃபேமஸான இன்னொரு நாவல் எதுண்டா, ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். ஸோ இந்த நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற இயல்பான விஷயங்களை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து எழுதியிருப்பார். ஸோ இப்போ இந்த ஸ்டோரி உடைய அவுட்லைன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நோ ஆல், இது வந்து ஒரு ஷிப்பில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ட்ராவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். இவர் எழுதுன நிறையா ஸ்டோரிஸில் இதுவும் ஒரு ட்ராவல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தரும் வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வேறு என்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னா மேக்ஸ் கெல்லடே. ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய மிஸ்டர் நோ ஆல். இவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்காருன்னா ரொம்ப டார்க்காக, ஷார்ட்டாக, ஸ்ட்ரூடு பில்டடாக வந்து இருக்காரு. எப்பயுமே வந்து ஒரு க்ளீன் ஷேவ் ஃபேஸோடு தான் இருப்பார். அவருடைய நோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்டு நோஸாக இருக்குது. அவருடைய கண்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வேறு என்ன கேரக்டர்ஸ் ஸ்டோரியில் வருதுன்னா மிஸ்டர் அண்டு மிஸ் ராம்சே. ஸோ இந்த மிஸ்டர் ராம்சே வந்து அமெரிக்கன் கவுன்சிலர் சர்வீஸில் வந்து மெம்பராக வந்திருக்காரு. ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேட்டாக வந்து இருப்பார். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கதையில் வர கேரக்டர்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸ்டோரி வந்து எப்போ நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி ஃபுல்லாக வந்து எங்கே நடக்க போகுதுன்னா ஒரு ஷிப்பில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஷிப்பு வந்து எங்கேருந்து எங்கே வந்து ட்ராவல் ஆக போகுதுன்னா சென் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து யொக்கஹேமான்ற இடத்து வரைக்கும் ட்ராவல் ஆக போகுது. ஸோ இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அதனால் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு நிறையா ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நம்ம நரேட்டர்கிட்ட அந்த ஷிப்பில் இருக்க பீப்புள்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்களோட கேபினை வந்து இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி விட போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நம்ம நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரூமை ஷேர் பண்ண ஒத்துக்கிறார். ஸோ யார் வந்து அவர் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா மேக்ஸ் கெல்லடேன்றவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த பேரை கேட்டதுலேருந்தே அவருக்கு வந்து பிடிக்காமலே போயிடுது. ஸோ மேக்ஸ் கெல்லடே அந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, அவருடைய சூட்கேஸ் அவருடைய பிலாங்கிங்ஸ்லாம் அந்த கேபினை வந்து ரீச் பண்ணுது. ஸோ அந்த சூட்கேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லேபிள்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம நரேட்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா நம்ம மேக்ஸ் கெல்லடே வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவார் போலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இந்த சூட்கேஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒன்று அவர் கல்ச்சர்டு மேனாக இருக்கணும், எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்டான மேனாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம நரேட்டருக்கு வந்து அவர் பேரை கேட்டதுலேருந்து அவருக்கு வந்து பிடிக்கல. ஸோ ரூம்குள்ளே யார் வராங்கன்னா அந்த கேபின்குள்ளே யார் வராங்கன்னா மேக்ஸ் கெல்லடே வராரு. வந்துட்டு தன்னைத்தானே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நம்ம நரேட்டர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான லுக் வந்து கொடுக்குறாரு.
ஸோ கெல்லடே வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, நானும் ஒரு இங்கிலீஷ் மேன் தான்ன்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது வந்து யாருக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, நம்ம நரேட்டருக்கு வந்து சர்ப்ரைசிங்காக வந்து இருக்குது. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கெல்லடே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து எவிடன்ஸாக வந்து காட்டுறாரு. ஸோ ரூம்குள்ளே வந்தோடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆல்கஹாலை வந்து ஷேர் பண்ணிக்கிருவோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்ன்றது வந்து இல்லீகலான விஷயம், இருந்தாலும் நம்ம நரேட்டர் வந்து அவர் கொடுத்த ஆல்கஹாலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷனில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக யார் வந்து பேசுகிறாங்கன்னா, கல்லடே தான் வந்து பேசுகிறாரு. இது வரைக்கும் அவர் பார்த்த பிக் சிட்டிஸ் பிக்சர்ஸ் பாலிசிஸ் இது ரிலேட்டடாக வந்து பேசுகிறாரு. ஸோ இதில் வந்து நம்ம நரேட்டருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்கல. என்ன விஷயம் வந்து பிடிக்கலன்னா, எந்த ஒரு இடத்துலையும் நம்ம நரேட்டரை வந்து அவர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மிஸ்டர்ன்டே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்கு பிடிக்கல, நம்ம நரேட்டருக்கு வந்து பிடிக்கல. ஸோ நைட்டு டைனிங் ஹாலில் வந்து கெல்லடே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நரேட்டரை கேட்காமலே ஒரு சீட்டு வந்து ரிசர்வ் பண்ணுறாரு அவருடைய பெர்மிஷன் இல்லாமல். ஸோ இந்த விஷயமும் யாருக்கு வந்து பிடிக்கலண்டா, நம்மளுடைய நரேட்டருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அந்த ஷிப்பில் வந்து இதோட 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா, கெல்லடே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறார். அந்த ஷிப்பில் இருக்க பீப்புள்ஸுக்கெல்லாம் வந்து அவருடைய பேர் வந்து தெரியுது, அவர் வந்து என்ன செய்கிறாருன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. அவர் வந்து எல்லாருக்கூடையும் வந்து ஈஸியாக வந்து மிங்கிளாகிற ஒரு கேரக்டர். அந்த 3 நாளில் எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்குறாரு. அந்த ஷிப்பில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆக்ஷன் நடத்துகிறாரு. அங்கே வந்து சின்ன கேம்ஸ் வந்து நடத்தி அவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஒரு கான்சர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கூட அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு நிக் நேம் கொடுக்குறாங்க. என்ன நிக் நேம் கொடுக்குறாங்கன்னா, மிஸ்டர் நோ ஆல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரீசண்டாக, அவர் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து இன்வால்வ் ஆகிறாரு, அவருக்கு எல்லா விஷயமுமே வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் அவருக்கு வந்து மிஸ்டர் நோ ஆல்ன்ற மாதிரி பேர் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஷிப்லேயே வந்து கெல்லடே வந்து ஹேட் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னா, நம்ம நரேட்டர் மட்டும்தான். நம்ம கெல்லடே கிட்ட வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. என்ன குவாலிட்டின்னா, அவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்தாருன்னா, அந்த சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த ஆர்கியூமெண்ட்டில் நான் தான் ஜெயிக்கணுன்ற விஷயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறாரு, இன்னொரு ஆர்கியூமெண்ட்டில் வந்து நம்ம கெல்லடே வந்து இன்வால்வ் ஆகுறாரு. அதே ஷிப்பில் வந்து இன்னொருத்தர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அவருடைய பேர் வந்து ராம்சே. இந்த ராம்சே வந்து அவருடைய ஒய்ஃபோடு தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிருக்காரு. ஸோ இந்த ராம்சே வந்து யாருன்னா, அமெரிக்கன் கவுன்சிலர் சர்வீஸில் வந்து ஒரு மெம்பராக வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கெல்லடே கூட ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஒரு ஃபன்னாக தான் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட் அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் நடக்குதுன்னா, ஜப்பானில் வந்து ஆர்டிஃபிஷியல் பேர்ல் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த பேர்ல் வந்து உண்மையான பேர்லோடைய பிஸ்னஸில் வந்து எதுவும் அஃபெக்ஷன் வருமா, எதுவும் பாதிப்புகள் வருமான்ற மாதிரி கொஸ்டின் வந்து அரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு மிஸ்டர் கெல்லடே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவரை பற்றி ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், நான் வந்து நிறையா பிஸ்னஸ் வந்து பண்ணுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோபின்ற இடத்துக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அது வந்து ஜப்பானில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பேர்ல் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் இப்போ வந்து என்னுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பேர்லை பற்றி நல்லா தெரியும், முத்துக்களை பற்றி நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிக்கிறக்கப்போ என்ன பண்ணுறாருன்னா, ராம்சேவோடைய ஒய்ஃப் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நெக்லஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்லஸ் வந்து முத்தால தான் வந்து செய்யப்பட்டிருக்கு, பேர்லால தான் வந்து அந்த நெக்லஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்த நம்ம கல்லடை வந்து என்ன செய்கிறாருன்னா, அவங்க போட்டிருக்க அந்த பேர்ல் கூட ரொம்ப ஒரிஜினலான பேர்ல் தான், ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை பார்த்த மிஸ்டர் ராம்சே வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஒய்ஃப் வியர் பண்ணியிருக்கிற அந்த நெக்லஸ் வந்து என்ன காஸ்ட்டாக வரும், சும்மா கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கெல்லடே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து 15,000-30,000 வரைக்கும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட மிஸ்டர் ராம்சே வந்து சிரிக்கிறார்.
ஏன் சிரிக்கிறாருன்னா, அவங்களோட ஒய்ஃப் வியர் பண்ணியிருக்கிற அந்த பேர்ல் நெக்லஸ் வந்து ஒரிஜினல் கிடையாது, அது வந்து ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னோட ஒய்ஃப் வந்து அதை வந்து வெறும் $18 தான் வாங்கினாங்க நியூயார்க்கில்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ராம்சே கொஞ்சம் காசு பார்ப்போன்ற மாதிரி என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தரேன், ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பெட்டு வச்சுக்கிடுவோம். என்ன பெட்டுனா, நீங்கள் வந்து அது ஒரிஜினல் பேர்ல் தான் ப்ரூவ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு $100 கொடுத்துட்றேன், அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு $100 கொடுத்துருங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் பெட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பெட்டுக்கு வந்து நம்ம கல்லடைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பெட்டில் வந்து மிஸ்டர் ராம்சேயோட ஒய்ஃபுக்கு வந்து பெரிய இன்வால்வ்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை வேணான்ற மாதிரி மிஸ்டர் ராம்சேயை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இருந்தாலும் ராம்சே வந்து விட்டு கொடுக்கல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நெக்லஸை வந்து கழட்டி கொடுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்து நெக்லஸை வந்து கழட்ட முடியாத மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த மிஸ்டர் ராம்சே வந்து என்ன செய்கிறாருன்னா, வலுக்கட்டாயமாக அந்த நெக்லஸை வந்து கழட்டி யாருக்கிட்ட வந்து கொடுக்குறாருன்னா, கல்லடைக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்துக்கு அந்த கல்லடையை வந்து இங்கே வந்து ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து மிஸ்டர் ராம்சேயோடைய ஒய்ஃபோடைய ரியாக்ஷனை வந்து, ஒய்ஃபோடைய ஃபேஷியல் ரியாக்ஷனை வந்து பார்க்குறாரு. அதில் வந்து ஏதோ ராங்காக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ராம்சேயோடைய ஒய்ஃப் வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, மிஸ்டர் கெல்லடை வந்து என்ன பண்ணுறாருன்னா, உண்மையை சொல்லாமல் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஆர்டிஃபிஷியல் பேர்ல் தான், நான் தான் வந்து அதை வந்து மிஸ்அசியூம் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து இந்த பெட்டில் வந்து லூஸ் பண்ணிட்டேன், இந்தாங்க $100ன்ற மாதிரி மிஸ்டர் ராம்சேகிட்ட வந்து கொடுத்துட்றாரு. ஸோ இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஷிப்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச மிஸ்டர் நோவால் இந்த விஷயத்தில் வந்து தோற்று போனாருன்ற மாதிரி இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, அந்த கேபினுக்கு வந்து ஒரு என்வலப் வருது. அந்த என்வலப்பில் பார்த்தீங்கன்னா யாரோடைய பேர் போட்டிருக்குன்னா, மேக்ஸ் கல்லடைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த என்வலப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து $100 வந்து இருக்குது. அந்த $100 வந்து நம்ம கல்லடையை வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிரிச்சுக்கே வந்து அவருடைய பாக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாரு. ஸோ அப்புறமேல தான் நம்ம நரேட்டருக்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரிய வருது. அந்த நெக்லஸ் வந்து ஒரிஜினலான நெக்லஸ் தான். அந்த நெக்லஸ் வந்து யார், மிஸ்டர் ராம்சேயோட ஒய்ஃபுக்கு வந்து அவருடைய சீக்ரெட் லவ்வர் வந்து நியூயார்க்கில் அவங்க இருக்கிறப்போ கொடுத்துருக்கிறதா விஷயம் வந்து அவருக்கு அப்போ தான் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம நரேட்டருக்கு வந்து மிஸ்டர் கல்லடை மேலே ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தரோட அப்பியரன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவங்களுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க கூட பழகி பார்த்து அவங்க வந்து எப்படிலாம் செயல்படுறாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிற விதமாக இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர்ற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.